உத்தரப்பிரதேச தொழிலாளர் அமைச்சர் சமாஜ்வாடியில் இணைந்தார். 4 பாஜக எம்எல்ஏக்களும் கட்சி தாவினர். தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் 17ஆம் தேதி விடுமுறை அறிவித்தது அரசு. விடுமுறையை ஈடு செய்ய 29ஆம் தேதி வேலை நாள். மதுக்கடைகளை மூட வேண்டும், கோவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கலெக்டரிடம் வலியுறுத்தல். மின் இணைப்பு வழங்க 15,000 லஞ்சம், தர்மபுரியில் மின்சார வணிக ஆய்வாளர் கைது. பெண்களை பற்றி இழிவாக கருத்து பதிவு, நடிகர் சித்தார்த் மீது டிஜிபியிடம் மகளிர் ஆணையம் புகார். இந்திய கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு கோவிட், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் பங்கேற்பாரா? பொங்கல் பரிசு வழங்குவதில் 30 கோடி ரூபாய் ஊழல், எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பொங்கல் பண்டிகைக்கு மஞ்சள் குலை தேவை அதிகரிப்பு, தூத்துக்குடியிலிருந்து வெளிநாடுகளுக்கு பறக்கிறது. மன்மதராசா பாட்டுக்கு புதுச்சேரி பெண் எஸ்பி டான்ஸ், திருமண விழாவில் உற்சாகம். பதினாறாம் தேதி நடைபெறவிருந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஞாயிறு முழு ஊரடங்கால் ஒத்திவைப்பு. மதுரையில் 99 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூலகம், காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதல்வர் ஸ்டாலின். பொன்னேரி திமுக அலுவலகம் முன் பெண் நிர்வாகி உண்ணாவிரதம், கணவரின் கட்சி பதவியை வழங்க வலியுறுத்தல். காவேரி மருத்துவமனையில் பூஸ்டர் டோஸ் செலுத்திக் கொண்டார் முதல்வர் ஸ்டாலின். 60 வயது தாண்டியவருக்கு கோவிட் உறுதியானால் மருத்துவமனை செல்ல வலியுறுத்தல், வீட்டு தனிமையில் இருக்க வேண்டாம் என எச்சரிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கும் கல்லூரிகளுக்கும் 31ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிப்பு, 10 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி செல்ல வேண்டும். மேல்மருவத்தூர் செல்லும் பக்தர்கள் மாமல்லபுரம் கடலில் குளியல், 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் கோவிட் பரவும் அபாயம். பாடகி லதா மங்கேஷ்கருக்கு கோவிட், மும்பை மருத்துவமனையில் ICUவில் சிகிச்சை. கச்சத்தீவு அருகே மீன்பிடிப்பு, இலங்கை கடற்படை தாக்குதல், வலைகளை சேதப்படுத்தியது. புதுச்சேரியில் மேலும் 665 பேருக்கு கோவிட் உறுதி, இறப்பு இல்லை, புத்தாண்டுக்கு பிறகு தினமும் எகிரும் பாதிப்பு. டெல்லியில் திகார் உள்ளிட்ட சிறைகளில் 114 பேருக்கு கோவிட் பாசிட்டிவ், ஏற்கனவே 1000 போலீசுக்கும் பாதிப்பு உறுதி. பாஜக தேசிய தலைவர் நட்டாவுக்கு கோவிட் உறுதி, வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை. இயக்குனர் சங்க தேர்தல், தலைவர் பதவிக்கு போட்டியிடும் பாக்யராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார்.